அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் உம்மின் நபியாக இருந்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் உம்மி நபியாகத்தான் இருந்தார்கள், அதாவது எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்கிறார் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே, இன்னா உம்மத்துன் உம்மியா, நாங்கள் வந்து எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகமாக இருக்கிறோம். அவர்களே சொல்கிறார் லா நக்துபு வலா நஹ்சபு, நாங்கள் எழுதவும் மாட்டோம் கணக்கு பார்க்கவும் மாட்டோம். இது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், மாதத்தை பற்றி விளங்கப்படுத்தின போது தான் சொல்கிறார்கள் வலா நஹ்சபு ஷஹ்ர, மாதத்தை நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம். அதே போன்று ஹாக்கதா வஹாக்கதா, இப்படித்தான் மாதம் இருக்கும் என்று சொல்லி ஒரு முறை என்ன செய்கிறார்கள் திஷா வஷ்ரீன், ஒரு முறை 29 என்று சொல்லியும், இன்னொரு முறை சதராதின் 30 என்று சொல்லியும் தன்னுடைய விரல்களினால் அவர்கள் கணக்கிட்டு காட்டினார்கள். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் உம்மி நபியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் படித்தார்கள் எழுத வாசிக்க தெரிந்தார்கள் என்று எந்த விதமான செய்திகளும் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக ஞானத்தை பெற்றிருப்பார்கள், அறிவை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் பல விடயங்களில் சம்பவங்களின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.